வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது B55 மதிய நேர பிரதான செய்தியோடு. பொறுப்புடனும் பொது நலனுடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஷால்னி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரதல்ல விபத்தில் உயிரிழந்த ஐவரின் இறுதி கிரியைகள் இன்று. விபத்து இடம்பெற்ற வீதியில் கனரக வாகனங்களுக்கு தடை. விபத்தில் காயமடைந்தவர்களை கொழும்புக்கு அழைத்து வர ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில். தேர்தலுக்கான வேட்புமனு பொறுப்பேற்பு நிறைவுக்கு. ஹரக்கட்டாவின் சகா ஹெரோயினுடன் கைது. நியூசிலாந்தின் புதிய பிரதமராக கிறிஸ் ஹிப்கின்ஸ் தெரிவு. இனி விரிவான செய்திகள். நுவரெலிய நானுயர் ரதல்ல பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்தவர்களை கொழும்பிற்கு அழைத்து வருவதற்கு விமானப்படையினர் தயாராக உள்ளனர். எனினும் அப்பகுதியில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை விமானப்படையினருக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்விபத்தில் 7 பேர் உயிரிழந்ததுடன் 53 பேர் காயமடைந்துள்ளனர். நுவரெலியாவிற்கு கல்வி சுற்றுலா மேற்கொண்டிருந்த கொழும்பு தர்ஸ்டன் கல்லூரி மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் வண்டி ஹட்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த வேன் மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பஸ் சாரதி கட்டுப்பாட்டை இழந்தமையினால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விபத்தில் வேன் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்தில் வேனில் பயணித்த 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3 காயமடைந்துள்ளனர். வேனின் சாரதி ஹட்டன் குடாகம்ப பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். முச்சக்கர வண்டியின் சாரதியும் விபத்தில் உயிரிழந்துள்ளார். அவர் நானுயா பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். உயிரிழந்தவர்களில் 13 வயதுடைய சிறுவன், 8 மற்றும் 12 வயதுடைய இரு சிறுமிகள், 26 மற்றும் 27 வயதுடைய 2 ஆண்கள் மற்றும் 43 வயதுடைய பெண்ணொருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் ஹட்டன் டிக்கோயா பகுதியைச் சேர்ந்தவர்களாவர். நோய்வாய்ப்பட்ட தமது உறவினரை நுவரெலியாவிற்கு பார்க்க சென்று கொண்டிருக்கும் போதே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்தின் போது பஸ் வண்டி பள்ளத்தில் விழுந்துள்ளது. எனினும் பஸ் வண்டிக்கு பெரிய சேதம் எதுவும் இல்லை. இதேவேளை டிக்கோயா நகரின் அனைத்து கடைகளிலும் வெள்ளைக்கொடி ஏற்றிரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறுகிய வீதியில் சாரதி கவனக்குறைவாக பஸ்ஸை செலுத்தியதாக பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விபத்தில் காயமடைந்த 53 பேர் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நேர்ந்த சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவர்கள் தங்கள் வீடுகளுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் இதுகுறித்து சமூக ஊடகங்கள் மூலம் தெரியப்படுத்தியிருந்தனர். අපි කාට ප්‍රශ්නයක් නැහැ කවුරුත් අපිට ෆෝන් කරන්න එපා අපේ මේ දැන් අපි මේ හොස්පිටල් එකට යනවා වගේ ඉන්න අපේ කට්ටිය අනිත් මේ ඩැමේජ් වෙච්ච කට්ටිය බලන්න කිසිම ප්‍රශ්නයක් නැහැ කිසිම අවුලක් නැහැ කවුරුත් අපිට ෆෝන් කරන්න එපා අපේ බස් එක බෙදුණා ඒ ඩැමේජ් වෙච්ච කට්ටිය දැන් හොස්පිටල් එකේ ඉන්නේ අපිත් මේ හොස්පිටල් එකට යන ගමන් අපි ලොකෝ අවුලක් නැහැ පොඩි පොඩි ඩැමේජස් තියෙනවා කිසිම ප්‍රශ්නයක් නැහැ කිසිම අවුලක් නැහැ කිසිම අවුලක් නැහැ thank you இந்நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களின் நிலைமையை கண்டறிவதற்காக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நுவரெலியா வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டார். செங்குத்தானை பாதையில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் நேற்றிடம்பெற்ற விபத்தையும் கருத்தில் கொண்டு நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியின் நானுயா குறுக்கு வீதிக்கான கனரக வாகன போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. மத்திய மாகாண ஆளுநர் லடித்யு கமகே மற்றும் நானுயா போலீஸ் நிலைய அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கிணங்க பிரதேச செயலாளர் நந்தன கல்போட இவ்வீதியில் கனரக வாகனங்களின் போக்குவரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுத்தார். ரதல்ல பகுதியில் உள்ள சிறிய வீதி ஒன்றின் ஊடாக பஸ் பயணித்துள்ளது. குறித்த வீதியில் கனரக வாகனங்கள் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா நோக்கி பயணித்த வேன் ஒன்று இந்த பஸ் வண்டியுடன் மோதியுள்ளது. இதனையடுத்து பஸ் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பள்ளத்தில் விழுந்துள்ளது. மாணவர்களை கொண்டு கல்வி சுற்றுலாவை ஏற்பாடு செய்யும் போது முன் ஆயத்தங்களுடன் அதனை செய்ய வேண்டும். தாம் கல்வி சுற்றுலாவுக்கு என பயன்படுத்த உள்ள வீதிகள் குறித்து கூடுதல் அவதானத்தை செலுத்த வேண்டும். அவதானமிக்க வீதியை பயன்படுத்தியமையே இந்த விபத்து காரணமாகும். හොඳින් ගමන් කළ හැකි මාර්ගයක් තිබියදී තමයි මේ අවදානම් සහිත මාර්ගය තෝරාගෙන තිබෙන්නේ ළමු සමග ගමන් කිරීමට. සම්බෝධ තොරබාහ කොළඹ තර්ස්ටන් කලෝරි අධිවර ඌඩහංගලක ඉවාර කරත තෙරවිතර්.
நேற்றைய தினம் எமது பாடசாலையின் 10ஆம் மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 14 பஸ்களில் நுவரெலியா நோக்கி கல்வி சுற்றுலாவை மேற்கொண்டனர். கொழும்பு நோக்கி அவர்கள் மீள திரும்பும் போது அதில் ஒரு பஸ் வண்டி ரதல்ல பிரதேசத்தில் விபத்துக்குள்ளானது. விபத்துக்கு முகம் கொடுத்த பாடசாலையின் 42 மாணவர்களும் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் அதில் 38 பேர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறும் நிலையை அடைந்துள்ளனர். அவர்கள் வீடு திரும்ப முடியும். அத்துடன் காயமடைந்தவர்களில் மேலும் 4 மாணவர்களும் 3 ஆசிரியர்களும் 3 பெற்றோர்களும் உள்ளனர். தவத் தருவன் 4 தினேக் சக குருபவத்து தினேக் சக திமாபியன் துந்தினேக் இன்னவா. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுவை பொறுப்பேற்கும் காலம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. 24 மாவட்டங்களுக்கு என கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணியுடன் தேர்தலுக்கான வேட்பு மனு பொறுப்பேற்கும் காலம் நிறைவுக்கு வந்தது. பிற்பகல் 1:30 வரை வேட்பு மனு மீதான ஆட்சேபனையை தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறும் தினம் விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கருத்துறை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன தேர்தலுக்கு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தன. நுவரெலியா மாவட்டத்தில் 3 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு என ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பு மனுவை கையளித்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட தலைவி சாந்தினி கொன்காகே தலைமையில் குறித்த மாவட்டத்துக்கான வேட்பு மனு கையளிக்கப்பட்டது. குருநகல் மாவட்டத்துக்கென தேசிய மக்கள் சக்தி வேட்பு மனுவை கையளித்தது. கொழும்பு மாவட்டத்தின் பல உள்ளூராட்சி மன்றத்துக்கென ஐக்கிய தேசிய கட்சி வேட்பு மனுவை கையளித்தது. இந்நிகழ்வில் ஜனாதிபதி சேரணியின் பிரதானி சாகல ரத்நாயக்க, கட்சியின் உப தலைவர் ருபன் விஜயவர்த்தன, கொழும்பு மேயர் ரோசி சேனநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொரளஸ் கமுவே கெஸ்பேப நகர சபைகளுக்கென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பு மனுவை கையளித்தது. அமைச்சர் பந்துல குணவர்த்தல தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. கம்பக மாவட்டத்துக்கும் பல அரசியல் கட்சிகள் வேட்பு மனுவை கையளித்தன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் தேவையான ஒத்துழைப்பை வழங்கும் என ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்துள்ளார். அமைச்சு என்ற அடிப்படையில் அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்க நாம் தயாராக உள்ளோம். தேர்தலை நடத்துவதற்கு எந்த ஒரு இடையூறையும் எமது அமைச்சினால் மேற்கொள்ள மாட்டோம். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஹரக்கட்டாவின் பிரதான உதவியாளரான ராமி ஜுத்தா எனப்படும் சம்பத் ஹேமந்த ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைதாகியுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நடத்திய சுற்றிவளைப்பில் கைதான சந்தேக நபரிடமிருந்து 21 கிராம் 230 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக திக்வெல்ல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஹரக்கட்டாவின் நெருங்கிய உதவியாளரான குறித்த சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். 18,000 மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 5 சந்தேக நபர்கள் வீரக்கட்டி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைக்க பெற்ற தகவலுக்கமைய சுற்றிவளைப்பு நடத்தப்பட்டுள்ளது. இத்துடன் B55 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.